வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு டபுள் பீன்ஸ் வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறேன். இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா இட்லி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக இருக்கும், நல்ல சுவையாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து இந்த டபுள் பீன்ஸ்ன்னு நம்ம வந்து சொல்கிறது. நான் வந்து கரெக்டாக 300 கிராம் வந்து இதை வாங்கியிருக்கேன். 300 கிராம் வாங்கி நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன், ஒரு 10 மணி போல் ஊற வச்சுட்டேன். உங்களுக்கு வந்து இது ஃப்ரெஷ்ஷாக கூட கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா நம்ம வந்து ஊற வைக்க வேண்டிய வேலை கிடையாது, செய்யும்போது நம்ம அப்படியே போட்டு செஞ்சிடலாம். நான் ட்ரையாக வாங்கினதுனால ஊற வச்சு இப்போ இதை நான் வந்து வேக வைக்க போகிறேன். குக்கரில் நம்ம இதை வந்து கொட்டிக்கலாம். இது மூழ்கிற அளவு தண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான் போதும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. குக்கரை மூடின பிறகு தான் விசில் போடணும். இது வந்து இந்த பட்டாணி, கொண்டக்கடலை இது போல் வந்து நம்ம அதிகமான விசில் வந்து வைக்க தேவையில்லை. இது வந்து உடனே வெந்துடும், அதனால் ரெண்டே விசில் வைங்க போதும். ரெண்டு விசில் இது வரட்டும், அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானொலி வச்சுக்கோங்க. ஒரு 60 ml அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காயட்டும். இந்த எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு பொடியும் ஒரு 8 கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்க்குறேன். சோம்பு வந்து பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல, முழுசாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி ஒன்றா நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, இப்போ இந்த சோம்பு பொடி, ஏலக்காய், கிராம்பு சேர்க்குறேன். எண்ணெயை ரொம்ப காய வைக்காதீங்க, ஏன்னா நம்ம சோம்பு பொடி போகிறதுனால சடனாக தீஞ்சிடும். நீங்கள் இதை எண்ணெயை காய வச்சுட்டு ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிவிடுங்க. வெடிக்கும் கிராம்பு, எச்சரிக்கையாக இருங்க. ஒரு 3 வெங்காயம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ரொம்ப மையம் இல்லாமல் இப்படி ஒன்றும் பாதியமாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை மீடியம் சைஸ் வெங்காயம் 3, இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் அதிக வச்சு இதை நீங்கள் ஒரு 3-4 நிமிஷம் நீங்கள் இதை வந்து வதக்கணும். நல்லா 3-4 நிமிஷம் வதக்கி விடுங்க. 2 விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. அப்படியே வெங்காயத்துக்கு வருவோம். வெங்காயமும் 4 நிமிஷம் ஆகிடுச்சு, வதங்கிடுச்சு நல்லா. மீடியம் சைஸ் தக்காளி 2 நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 3 நிமிஷம் நீங்கள் வதக்கணும். சின்ன பர்னரை வந்து அப்படியே ஹை ஃப்ளேமே வச்சுக்கோங்க. பெரிய பர்னரை வந்து கொஞ்சம் ஃப்ளேமை குறைச்சி வச்சு. தக்காளி 3 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். நீங்கள் முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திங்கன்னா அந்த பூண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வானலில் வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும், அதனால தான் தக்காளிலாம் சேர்த்ததுக்கப்புறம் நான் சேர்க்குறேன். இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் எல்லாமே அந்த ராஸ்மல் போகிறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன், கொஞ்சம் கருவேப்பிலை. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா பொடி. கறி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். எல்லாத்தையும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சும்மா ஒரு 1-1.5 நிமிஷம் ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சிட்டு இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ நமக்கு மசாலா பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ குக்கருக்கு வருவோம். பாருங்கள், காற்று எல்லாம் வந்து வெளியேறிடுச்சு. இதை அப்படியே வந்து நம்ம இதில் சேர்க்கணும். ஃப்ளேம் நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. நம்ம இதை வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்தோம், இப்போ வந்து நம்ம இந்த மசாலாக்களுக்காக கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். இது நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 10-12 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். திறந்தே கொதிக்கட்டும், மூடாதீங்க. 10-12 நிமிஷம், 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் கிளறி விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷம் மேலே ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா தலை தலைன்னு இருக்குது பாருங்கள், சுவை சும்மா சூப்பராக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், ஸ்டவ்வை நிறுத்தின உடனே அப்படியே அந்த எண்ணெய் திரண்டு வரும். அப்படியே பாருங்களேன், எண்ணெய் திரண்டு தானாக வரும் பாருங்கள். பாருங்கள் மேலே அப்படியே அந்த எண்ணெய் அப்படியே வந்து திரண்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருது பாருங்கள். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போடணும்.
தக்காளி வந்து நான் சொன்னது போல் ரெண்டே ரெண்டு மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசு வேண்டாம், புளிப்பு தன்மை அதிகமாகிடும். அதனால் நல்ல சுவையான டபுள் பீன்ஸ் கிரேவி செய்தாச்சு, ரெடி. பாருங்கள் நல்ல சுவையான டபுள் பீன்ஸ் கிரேவி சீக்கிரமே நம்ம வந்து செய்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, இட்லி, பூரி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, வெள்ளை சாதத்துலேயும் போட்டு நம்ம பசங்க சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.